ஏற்கனவே நான் சோழாவரங்கிற ஒரு பகுதியில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த கட்டிக்கிட்டு இருக்க பகுதியோட வீட்டு பிளான் அது. அதனால் உங்கள்ட்ட லேண்டு சம்மந்தமான, ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக, பையிங் சம்மந்தமான கேள்விகள் எது இருந்தாலும் அதை வந்து கீழே கேளுங்க. அந்த கேள்விகள்லாம் தொகுத்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு நம்ம கேட்போம். இன்டர்லாக்கிங் பண்ணி அதை பிளாஸ்டிக் பண்ணணும்னாக்கா வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் ஒரு வீட்டோட பிளான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் கமெண்ட்ஸ் பண்ணவங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். இந்த பிளான் வந்து ஏற்கனவே நான் சோழாவரங்கிற ஒரு பகுதியில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த கட்டிக்கிட்டு இருக்க பகுதியோட வீட்டு பிளான் அது. ஏன்னா வந்து எனக்கு நான் லைவுக்கு போகலான்னு பார்க்குறேன், அது எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்ல ரூ காங்கிரீட் போட போகிறோம், அந்த மாதிரி அது ஸ்டேஜ் பேஸ்டாக எப்படி ஃபினிஷ் பண்ண சொல்கிறேன். ஏன்னா சின்ன வீடு அது. அந்த சின்ன வீடை வந்து வீட்டோட பிளான், அதோட உள்தோட்டங்கள்லாம் சொல்லும் போது உங்களுக்கும் அது வந்து சில பேருக்கு பயன்படும். அதனால் அந்த வீடியோட போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட பிளானை வந்து போட்டு உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் எனக்கு. இப்போ நம்ம கமெண்ட்ஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் ஜெனரலா பார்க்கலாம். பார்த்துட்டு அப்புறமால வீட்டு பிளான் பார்க்கலாம். முத்துராஜ் சார் வணக்கம், குட் ஒர்க் சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. சோசியல் தமிழ் வந்து அவர் திருப்பி ரிப்ளை பண்ணியிருக்காரு, ஐ காட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காரு. ப்ளீஸ் நீட் ஆவாடி. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆவடியில் பண்ணிட்டு இருக்கேன். ஆவடி சோழாவரம் முடிச்சிடலாம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அந்த ஏரியாவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலும் நானும் விரும்பி எடுக்கிறேன் அந்த மாதிரி. அதனால நீங்கள் இருந்தால் கால் பண்ணுங்க, பேசுங்க. கால் பண்ணுறதோட வாட்ஸ்அப் பண்ணாக்கா என்னை ஈஸியாக காண்டக்ட் பண்ணலாம். லீ நாகேஷ் வந்து சவுத்து 15:50 அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே நான் அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன பிளான்லாம் போட்டிருக்கேன். இருந்தாலும் பேசிபிக்கு அந்த பிளான்லாம் திரும்பி போடுறேன். ஏன்னா எப்போதும் பிளான்கள் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே டைமென்ஷன் இருந்தாலும் நான் இந்த இதுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் அனுப்புகிறேன். 20-60 ஏற்கனவே பிளான் போட்டிருக்கேன் சார், நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். இருந்தாலும் திருப்பி நான் செக் பண்ணிவிட்டு என்னென்ன பிளான்லாம் போட்டிருக்கேன்னு பார்க்குறேன். பார்த்துட்டு போடுறேன்னா போட்டு தரேன். நிறைய பேர் நான் வந்து உங்களோட கேள்விகளுக்கு விடையாக போடும்போது அதை பார்த்துட்டு மகிழ்ச்சி எனக்கு ரிப்ளை பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு அந்த விஷயம் தெரியாது, ஏன்னா வந்து கூகுளில் இன்டிமேஷன் வந்துட்டு இருந்தது. அது என்னடான்னு செக் பண்ணும்போது இப்போ தான் எனக்கு அது புரிஞ்சுது. கமெண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்குமே பண்ணாமல் இருந்திருந்தேன். அது இப்போலாம் அதான் தொடர்ச்சி இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எல்லாத்துக்கும் செக் பண்ணுறேன். ஆனால் நிறையா இருக்குது, அதனால் வந்து என்னால் அவ்வளோது கவர் பண்ண முடியல. இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன், எல்லாருக்கும் பதில் சொல்கிறேன், எதையும் விட்டு போகாமல் பார்க்க முயற்சி பண்ணுறேன். சில பேரை நான் மிஸ் பண்ணிட்டேன், அவங்க ஃபோன் பண்ணுறது மிஸ் பண்ணிடுறேன், வாட்ஸ்அப் மிஸ் பண்ணிடுறேன்னா அவங்க வந்து கோவப்படுறாங்க. அது அவங்க என் சைடு புரிஞ்சுக்கணும், எவ்வளோ கால்ஸ் வரும், எவ்வளோ மெசேஜ் வரும், அதெல்லாம் அவர் பார்ப்பாரான்னு. நான் அதையும் தாட்டி இப்போ முயற்சி பண்ணி இதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்கி பார்க்குறேன். ஏன்னா வந்து நம்ம எல்லோரையுமே அவாய்ட் பண்ணாமல் பார்க்க முயற்சி பண்ணணும். ஏன்னா ஒரு எம்ப்ளாயீஸ்லாம் ஃபாலோ பண்ணுனா அது ஒரு நேச்சராக உயிரோட்டமாக இருக்காது. அதனால தான் அந்த என்னோடய இந்த மாதிரி டச்சிங் பிளேஸை வந்து யாரும் கொடுக்குறதுலனா ரிப்ளை பண்ணுறதுலாம் நேச்சுரல் நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண நல்லாயிருக்கும். இன்டர்லாக் பிரிக் எக்ஸ்டீரியர் பிளாஸ்டிங் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் வந்து நேச்சராக வந்து நம்ம வந்து காஸ்ட்டை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அது வந்து பிளாஸ்டிங்க்கு உள்ள சிமெண்ட் எல்லாம் மெட்டீரியல்லாம் மிச்சமாகும், லேபர் மிச்சமாகும் அப்படிங்கிற காரணத்துக்காக. இப்போ நம்ம இன்டர்லாக்கிங் பண்ணிவிட்டு பிளாஸ்டிங் பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் இஷ்டம் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம், அது காஸ்ட்டு அதிகமாகும். அந்த மாதிரி காஸ்ட்டு செலவு பண்ண விருப்பம் நார்மல் கல்லே பண்ணிக்கலாம். இன்டர்லாக்கிங் பண்ணி அதை பிளாஸ்டிங் பண்ணணுன்னாக்க அதுக்கு நார்மல் கல்லே போகலாம். நீங்கள் இன்டர்லாக்கிங் பண்ணுறதுக்கு வந்து தேவையில்லை, அது நேச்சுரலாகவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பேட்டர்னாகவும் இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த பிரிக்ஸ் பேட்டர்ன் பிடிக்கும், அந்த மாதிரி உள்ளவங்க நேச்சுரலாக எனக்கு கல் மாதிரி தெரியணும் சார் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த இன்டர்லாக்கிங் மெத்தடுக்கு போகலாம். இன்டர்லாக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பிளாஸ்டிங் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு போக வேண்டாம். நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இன்டர்லாக்கிங் மெத்தட். அந்த வீட்டோட வால் வந்து அப்படியே கல்லுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமாங்கிறது பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரி மெத்தடுக்கு ஃபுல்லாகவே இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் போங்க, அதனால் செலவு குறையும் உங்களுக்கு, நல்லாவும் இருக்கும். அதனால் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் இல்லை பிளாஸ்டிக் பண்ணணுமான கண்டிப்பாக அவசியம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எலிவேஷனுக்காக அதை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த லேண்ட் அப்ரூவல் வாங்குறது பற்றிலாம் நான் வந்து விரிவாக வீடியோ போடுறேன். நான் சொல்கிறதோட அதே ஃபீல்டில் இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிட்ட நம்ம வந்து கேள்விகள் கேட்கலாம் ஈஸியாக. நமக்கு தெரியாத சப்ஜெக்டை நம்ம வந்து ஈஸியாக கேள்வி கேட்டலாம். அந்த மாதிரி ஒருத்தரை பிடிச்சி நான் வந்து உங்களுக்கு தனியாக இந்த லேண்டு சம்மந்தமான எல்லா விஷயங்களுக்கும் நான் தீர்வு வர மாதிரி எபிசோடு போடுறேன். ஒரு பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து எப்படி அரைவ் பண்ணலான்னா, உங்களுடைய இருக்கிற இடம், அந்த இருக்கிற தெரு, அப்புறமால அங்கே மெட்டீரியல் அவைலபிலிட்டி, அது அங்கே வந்து சேர இடம், அதை பொறுத்தும். ப்ளஸ் உங்களோட வீடு எவ்வளோ ஸ்பேன் ஆக போகுது, அதாவது லோடு கொடுக்க போகிறோம், அதை எப்படி ஸ்ட்ராங்காக பண்ண போகிறோம், என்ன ப்ரொவிஷன் கொடுக்க போகிறோம், ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஸுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து பல வேரியேஷனில் அது மாறும். அது வந்து பில்டிங் காஸ்ட் அரைவ் பண்ணுறது வந்து ஒரு அது ஒரு பெரிய ஃபீல்டு. அது அதை பற்றி நான் விரிவாக வீடியோ போடுறேன். சிட்டிக்குள்ளே எங்கேனாலும் பிரதமர் மந்திரி ஆவாஸ் யோசனை வந்து அடாப்ட் ஆகும், அதனால் இந்த ஏரியாலாம் ஆகும் இந்த ஏரியாவில் ஆகாதெல்லாம் இல்லை சார். சென்னையில் நீங்கள் எங்கே வேணாலும் இடம் வாங்கினாலும் சரி, சென்னை அவுட்டரில் நியர்பை
இடம் ஆனாலும் உங்களுக்கு அது எலிஜிபிள் ஆகும். இப்போது இந்த வீட்டோட பிளானை பற்றியும் இந்த வீட்டோட எலிவேஷன் பற்றியும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லைவாக அந்த சைட்டில் வீடியோ போனோம்னா அப்போ வந்து உங்களுக்கு புரியும் நம்ம அந்த போட்ட பிளானில் நம்ம என்ன காமிச்சிட்ருக்கோங்கிறது. அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பிளானுக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வீட்டு பிளான் வந்து 21x24 வீட்டோட சைஸு. மேலே மேற்கு, கீழே வந்து கிழக்கு, ரைட் சைடு வந்து வடக்கு. இது வடக்கு பார்த்தா வாசப்படுவில் வீடு. இது இந்த வீடு வந்து சோழவரத்தில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து சில பேருக்கு இந்த சைஸ் உள்ள வீடுகள் இருந்தது தேவைப்பட்டது, நான் பயன்படுமே இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ரெண்டாவது இதை லைவ் வீடியோ போகிறேன். அப்போ வந்து இதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பழக்கமாக இருக்கும் அந்த வீடியோ பார்க்கும்போது. அதுக்காகவும் அந்த இது போடுறேன். இப்போது ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா டூ வீலர் பார்க்கிங்கு, அது வந்து 5 விற்று இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டில் என்ட்ரி, வட கிழக்கு பகுதியில் வீட்டோட என்ட்ரி கொடுத்துருக்கோம். வீட்டு என்ட்ரியில் உள்ளர அண்டவுனா ஹாலு, அது பார்த்திங்கன்னா 12x20 ஃபுல் சைஸ் ஹால் கொடுத்துருக்கோம். வித்து டைனிங்கு, கிச்சன் இதுதான் வருது, பூஜை ரூம் வருது. இங்கே பெட்ரூம் எதுவும் வரல, ஏன்னா இடம் சின்ன இடங்கிறதுனால கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே போயிட்டாங்க ரூமுக்கு, கீழே வந்து ஃபுல்லாக லிவிங் வந்து டைனிங் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. 12x20 ஹால் சைஸு. அடுத்து வந்து 12 அதே மாதிரி 13 அந்த மாதிரி வருது டைனிங் வித்து ஸ்டேர் கேஸ் வருது, அங்கே பூஜை ரூம் வருது, அந்த மாதிரி வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியில் கிச்சன் வருது, இது 7x11 அந்த மாதிரி கிச்சன் வருது. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு, 623 ஸ்கொயர் ஃபீட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு. ஜென்ரலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு பெட்ரூம் வைக்கணும் கண்டிப்பாக இருக்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை, கிளைண்ட்டோட தேவை தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அமைக்கலாம். வாஸ்துப்படி கீழே கண்டிப்பாக ரூம் வைக்கணும்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து இது மாதிரி சின்ன இடங்கள் இருந்ததுன்னா அதில் வந்து ஹாலு, டைனிங்கு, கிச்சனு, ஃப்ரண்டில் வரண்டா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம கீழே ஒரு பெட்ரூம் போடுறது வந்து எடுத்ததுனால இந்த வீடியோ எவ்வளோ லக்ஸுரியாக பெருசாக இருக்குங்கிறத பாருங்கள். இதை நான் லைவாக யூடியூப்பில் வீடியோ போடுவேன், நான் இன்றைக்கி வருவேன், ஒரு 2 வருவேன். அப்படி வரதாக இருந்தாக்கா நீங்கள் அதை பாருங்கள், கீழே நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும், ஸ்டெப்ஸும் கீழேயும் நம்ம ஏரியாவை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியும் வரும். அதனால் வீடுகள் சின்ன வீடுகளாக கட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே ஒரு பெட்ரூமை தவிர்த்துட்டு அந்த பெட்ரூமை ஃபஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ அந்த மாதிரி கொண்டு போகும்போது கீழே நல்லா லக்ஸுரியாகவும் ஸ்பேசியஸாகவும் இருக்கும். தேவைப்பட்டால் கீழே பார்ட்லி கார் பார்க்கிங் ஏரியா கூட பண்ணிக்கலாம், அதனால் அவங்க கார் டூ வீலர்லாம் வச்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் ஸ்பேசியஸாக வரும். இவங்க வந்து கார் வச்சுக்கிற ஐடியா இல்லை, அப்படி இருந்தால் வாங்க ரோட்டில் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் டூ வீலருக்கு மட்டும் தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. இதில் வந்து இந்த ஹாலை கொஞ்சம் குறைக்கிறதுனால நமக்கு வந்து கார் பார்க்கிங்க்கும் ப்ரொவிஷன் வரும், பண்ணிக்க முடியும். இந்த பிளான் வந்து கிளைண்டோட விருப்பத்துக்கு செஞ்சது, அதனால் வந்து இது என்ன இருக்குங்கிறத நம்ம யூடியூப்பில் லைவாக பார்க்கலாம். மேலேறி வந்தோம்னா பெட்ரூம், 2 அந்த கிச்சனுக்கு மேலே உள்ளது இந்த சின்ன ஸ்டடி ரூம் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரூம் வந்து 9:30-12 அந்த மாதிரி ஒரு பெட்ரூமு, ப்ளஸ் அதுக்கு அட்டாச்சு டாய்லெட்டு, 4:30-7 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து பெட்ரூம் 2 அது பார்த்திங்கன்னா 10:30-12 அந்த மாதிரி கொடுத்து அதுக்கு ஒரு 4:30-6 அப்படிங்கிற அட்டாச்சார்ட் கொடுத்துட்டு வடகிழக்கு பகுதியில் வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். அது கார்னர் சைட்டுங்கிறதுனால எலிவேஷனில் பார்க்குறது லுக்காக இருக்கும், அவங்க நின்றுட்டு பார்க்கலாங்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு பால்கனி பொசிஷன் கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு மேலே ஸ்டடி ரூம் வருதுல்ல, அது வந்து 7:10 அந்த மாதிரி வருது. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 623 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போனோம், டேரஸ் வரும், மேலே டேரஸ் வரும், இது ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் வருது அந்த மாதிரி. இது மேலே நீங்கள் வந்து டெரஸ் கார்டன் பண்ணலாம், இல்லை பொருக்ளோஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், வேறு இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு மேலே ரூம் போடுறது, ஹோம் தியேட்டர் பண்ணுறது, ஜிம்மு அது மாதிரி எதனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், பட்ஜெட் இருந்தால் பண்ணிக்கலாம். சோழவரம் சைட்டுக்கு இந்த மாதிரி ஒரு எலிவேஷன் வருது, அந்த எலிவேஷனில் வந்து 3-4 டைப்பு கலர் கொடுத்தோம், அதில் வந்து கிளைண்ட் வந்து ரெட் கலர் தான் சூஸ் பண்ணாங்க. ஃபர்தராக அது எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம் நம்ம. இது வந்து ப்ரொஜெக்ஷனில் வந்து பெருசாக பண்ண முடியாது, அதனால் வந்து சிம்பிளாக அதிலே என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வீட்டு பிளான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பட்ஜெட்டில் 15 கீழே வீடு கட்டுறவங்க இருந்தால் கீழே உள்ள கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் வந்து அதை பார்த்துட்டு பெஸ்ட் பிளானை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன் வாஸ்துப்படி. அதே மாதிரி 15 மேலே வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. உங்களிடம் இருக்கும் கேள்விகளை கூட நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் அதை பார்த்துட்டு பதில் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ லேண்டு சம்மந்தமான நிறைய கேள்விகள் அப்பப்போ வருது, இதெல்லாம் வந்து நான் தொகுத்து ஒரு மொத்தமாக ஒரு எக்ஸ்பர்ட்டிட்ட கேள்வி கேட்கலாம்னு இருக்கேன்.
அதனால் உங்கள்கிட்ட லேண்டு சம்மந்தமான, ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக, பையிங் சம்மந்தமான கேள்விகள் எது இருந்தாலும் அதை வந்து கீழே கேளுங்க. அந்த கேள்விகள்லாம் தொகுத்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு நம்ம கேட்போம். கேட்டு அதுக்கு நம்ம வந்து எல்லாரும் தெரிஞ்சுப்போம் அந்த எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் வீடு கட்டணும் ஆசைப்பட்றவங்க, எங்களை வீடு கட்டணும் நினைக்கிறவங்க எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க, நம்ம அதை பற்றி பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன்ஃபோன் சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.